ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டில் வீட்டில் இருந்து எனக்கு தீபாவளிக்கு கொரியரில் தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்தது. இதான் ஸ்ரீலங்கன் ஸ்வீட்ஸ். இது எல்லாமே இது வந்து பயத்தம் பணியாரம். இது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது. இது க்ரீன் மூங் தால், ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. இது அச்சு முறுக்கு. முறுக்கு செஞ்சுட்டு சர்க்கரை பாகு செஞ்சு அதில் டிப் பண்ணி எடுக்கிற அச்சு முறுக்கு, ஸ்வீட் முறுக்கு. இது வந்து தொதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி மாவு தேங்காய் பால் அதில் செய்கிறது, வெல்லத்தில் செய்கிறது. இதோட ரெசிபி எல்லாம் நான் அவங்கக்கிட்ட கேட்டு சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க இப்போ தேங்காய் பால் பீன்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம், நான் மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனை போனோடனே நான் இங்கே மூணு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். தக்காளி போடும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரும். நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்பு மிளகாய்த்தூள் நான் இங்கே 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம். அதுக்கப்புறம் 300 கிராம் பீன்ஸ் வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டை நறுக்கி அதில் போட்டு நல்லா பெரட்டி கொடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அது வேணுங்கிற அளவுக்கு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சுருங்க காய் வேகிற வரைக்கும். எங்கள் ஊர் பீன் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப டெண்டராக இருக்கும், அதனால் சீக்கிரம் வெந்துடும். அது வெந்து திருப்பி அது நல்லா கிரேவியாக வந்தோடனே தேங்காய் பால், நான் இங்கே வந்து திக்கு தேங்காய் பால் ஒரு 1/4 டம்ளர் நான் எடுத்து விடுறேன். தேங்காய் பால் விட்டுட்டு நீங்கள் ரொம்ப அதிக நேரம் கொதிக்கக்கூடாது, ஏன்னா தெரிஞ்சு போயிடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு திக் செமி கிரேவியாக வந்துடும். இப்போ நிறைய கருவேப்பிலையை இப்படி ஆஞ்சு அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டேஸ்டியான ஹெல்த்தி பீன்ஸ் தேங்காய் பால் கறி ரெடி. இது சப்பாத்தியோடு நல்லா இருக்கும். அதை விட சுடு சாதத்தில் இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டக்கராக இருக்கும். இதான் என் பையனுக்கு நான் காட்டி கொடுத்த லஞ்ச் பாக்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.